அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர் வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேவி தத்தாத்திரேய மகாமுனி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சேதி. அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்கள். ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு பதிவுகளாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள், நம்ம சுக்கர பயிற்சி, புதன் பயிற்சி, சனி பயிற்சி, ஆகக்கேது பயிற்சி, ஜாதக பரிவர்த்தனை, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஜோதிடம் எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னா, அதை சொல்லும்போது அது நிறைய பேருக்கு வந்து அது கற்பனையாக, காமெடியாக, நம்பிக்கையின்மையாக அப்படி தான் இருக்கும். அது ரியல் வாழ்க்கையில் அது நடக்கும் பொழுது தான் அவர்கள் உணரக்கூடிய தன்மை வரும். கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச நபர்கள் அத்தனையுமே பாதி பேர் இதெல்லாம் போய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் அந்த சனிதசை வரும்பொழுதோ, அந்த ராகுக்கு இது பிடியில் மாட்டும் பொழுதோ, சிக்கி சீரழியும் பொழுது தான் அதுக்கப்புறம் ஜாதக நோட்டை தூக்கிட்டு தெரிஞ்சவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கிரகங்கள் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிழலாக இருந்து தன் கடமையை செய்யுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு, இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தாச்சு. இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த ராசிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பது ஜோதிட விதியில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது. ஸோ அது எந்த ராசிகளுங்கிறது இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே பார்த்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காலையில் 8 மணிக்கு வரும். ஒருவருடைய ராசி பலன் அப்படிங்கிறது வந்து ராசி பலன் அப்படின்னா என்ன, நட்சத்திரம், திதி, நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கு அப்புறம் ராசி மண்டலங்கள், இந்த ராசி அன்றைய நாளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன பலன்களை கொடுக்க போதும் அந்த கிரக சஞ்சாரத்தால், அந்த சஞ்சாரத்தின் அடிப்படை மூலியமாக என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிலில் சொல்கிறோம். அதே போல் மாதாந்திர ராசி பலன், 12 ராசிக்காரர்களுடைய தொழில், கல்வி, நிதி, திருமண வாழ்க்கை, வணிகம், வேலை தொடர்பான தகவல்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரப்படி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் சுக்கிரன், வியாழன், செவ்வாய், புதன் மற்றும் சூரியன் இந்த கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. எனவே இந்த பயிற்சியால் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2022 செப்டம்பர், அதாவது மேஷம் முதல் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு 2022 செப்டம்பர் வந்து எப்படி இருக்குங்கிறதையும் அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த மேஷத்தை எடுத்திங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதம். ஸோ தாயினுடைய உடல்நிலையில் இந்த மாதத்தில் அக்கறை செலுத்துங்க. எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பாக மேலோங்கும் அப்படிங்கிறதுனால ராமநாமத்தை ஜபம் செய்து வாருங்கள். உங்கள் நண்பர்களுடைய ஆதரவை கண்டிப்பாக பெறுவீங்க. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி ரிஷபராசி. செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு வந்து சுபபலங்கள் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில், அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுடைய சப்போர்ட்லாம் நிறையா கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் வந்து பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு எடுத்திங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும், சமூக கௌரவம் கண்டிப்பாக அதிகரிக்கப் போகுது. அதற்கடுத்தாக வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் ட்ராவல் ஆக போகுது. வீண் செலவுகள் கண்டிப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்பான ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குது. அதற்கடுத்ததாக சிம்மத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக அமைப்பில் அல்லது பணியிடத்துலேயோ உங்களுடைய வார்த்தைகளால் நீங்கள் கண்டிப்பாக காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வார்த்தைகள் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். மாத தொடக்கத்தில் சிம்மராசி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறலாம். இத்துடன் கலைத்துறையில் தொடர்புடையவர்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கு அடுத்ததாக அது பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னி. கனி அப்படின்னாவே எந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்கோ அந்த அளவுக்கு கோபம்னு சொல்லுவாங்க. கோபத்தை அதிகரிக்கக்கூடிய மாதமாக, கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய யோகா பயிற்சிகளை மேற்கொள்வதும், பூஜை வழிபாடுகளை, மந்திர ஜபங்களை எல்லாம் செய்வதும் உங்களுக்கு உத்தமம். செப்டம்பர் மாதத்தில் பல சவாலான பணிகளை நீங்கள் கண்டிப்பாக முடிப்பீங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் துலாம் ராசிக்காரர்கள், தொழிலதிபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாதகமான நாளாக சொல்லப்படுகின்றது இந்த மாதம். ஆரோக்கியத்திற்கு சில ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்குது. ருச்சிகத்துக்கு எடுத்திங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் சம்மந்தப்பட்ட அந்த வரங்கள் தேடி அமையும். குடும்ப உறுப்பினருடன் கலந்து சில வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. தனுசு, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முடித்து திருமணம் சம்மந்தப்பட்ட வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அதற்கடுத்ததான் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் வந்து நிறைய சவால்களை எதிர்கொள்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி சண்டைகள் எல்லாம் ஏற்படுறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதும், லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். திருமணமானவர்கள் தங்களுடைய மனைவியின் பேசும்போது நிதானத்தை கடைபிடித்து ரொம்ப
வார்த்தைகளை கவனத்தை செலுத்துங்க. கும்பத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வர ஆரம்பிக்குது. நிதிநிலை சிறப்பாக இருக்கும், மனதளவில் கண்டிப்பாக புத்துணர்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகி இருக்கும். அடுத்தது மீனவத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சங்கடங்கள் எல்லாம் வந்து ஏற்படுத்தி அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பெரியவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் எந்த முடிவும் கண்டிப்பாக எடுக்காதீங்க. கண்டிப்பாக வீண் செலவுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் யோசனை பண்ணி செய்யுங்க. அப்போ இந்த 12 ராசிகருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி மண்டலங்களை இயக்கக்கூடிய காலன் என்று சொல்லக்கூடிய காலபைரவரை தொடர்ந்து இந்த 12 ராசிக்காரர்களை வெளிப்படுவதனால் பொருளாதார சிக்கல்கள் சறுக்கல்கள் எல்லாம் கண்டிப்பாக மீண்டு வரும். இதற்கடுத்தது ஏன்னா வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி வந்து தொழில் ஸ்தலத்தினருடைய கர்ம சனியாக வருது. ஸோ அதனால் தொழிலில் இருக்கக்கூடிய கடன்களை நிவர்த்தி செய்வதற்கும் வாங்கிய கடன்களை நிவர்த்தி செய்வதற்கும் கொடுத்த பணத்தில் வசூல் செய்வதற்கும் மிக முக்கிய கிரகமாக தொழில்ஸ்தானத்தை உறுதி செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய காலபைரவரை வந்து தொடர்ந்து வழிபட காலபைரவனுடைய அருளால் உங்களுக்கு கடன்கள் குறைந்து செல்வம் விருத்தியாகும், கடன்கள் மட்டுப்படும். காலபைரவருக்கு ஒரு சனிக்கிழமையும் ஒரு தேங்காயை உடச்சி அந்த தேங்காயை ரெண்டு மூடியில் வரக்கூடிய தேங்காயை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லெண்ணெய் அல்லது எலுப்பெண்ணெய் ஊற்றி ஒரு சிகப்பு அல்லது வெள்ளை கலர் துணியில் 27 கருப்பு மிளகாய் வச்சு ஒரு மூட்டையாக முடிஞ்சு அந்த எண்ணெயில் வைத்து உப்பு தீபம் அதாவது தேங்காய் மூடிக்கில் உப்பை வச்சு நீங்கள் காலபைரவருக்கு தொடர்ந்து 48 நாள் அப்படி இல்லை அப்படின்னா 9 சனிக்கிழமை தொடர்ந்து தீபம் போடும்போது கடன்கள் கட்டுப்படும், விரயங்கள் தடைப்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கியிருந்த கடன்கள் எல்லாம் பைசலாகும், முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும், தொழில் வளர்வதை கண்கூட பார்க்கலாம். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி, நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. அடுத்த பதிவில் நிறைய சுவாரஸ்யமான 12 ராசிகளை பற்றி ஒன்றா பேச போகிறோம். தொடர்ந்து காத்திருங்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக.